நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 54-21 மார்ச் 1914 பக்கம் 449. தலைப்பு: உங்களால் கூடுமா. ஆதார வசனம்: நான் குடிக்க போகும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க உங்களால் கூடுமா என்றார். மத்தேயு 20:22. நம்முடைய இரட்சகரினால் இவ்வார்த்தைகள் பேசப்பட்ட சந்தர்ப்பத்தை நாம் நினைவுக்கு கொண்டு வந்து பார்க்கின்றோம். இயேசு தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக இதை கூறினார். இயேசு தம்முடைய ராஜ்யத்தில் தம்முடைய சிங்காசனத்தில் இருக்கும்போது தம்முடைய சீஷர்களும் தம்முடன் கூட இருப்பார்கள் என வாக்களித்திருந்தார். கர்த்தர் சொன்ன விஷயத்தில் அவர்கள் மிகவும் நம்பிக்கையாக இருந்தபடியினால் அவர்கள் தாங்கள் வகிக்க போகும் ஸ்தானத்தை குறித்து விவாதம் பண்ணி கொண்டிருந்தார்கள். யாக்கோப்பு மற்றும் யோவான் எனும் இரண்டு சீஷர்களுடைய தாயானவள் இயேசுவினிடத்தில் வந்து ராஜ்யத்தில் தன்னுடைய இரண்டு குமாரர்களும் அவருக்கு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் இருப்பதற்கு வேண்டிக் கொண்டாள். இயேசு இரண்டு சீஷர்களிடத்தில் திரும்பி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்று கேட்டார். இயேசு தம்முடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே தண்ணீரினால் ஞானஸ்தானம் எடுத்து கொண்டார் என நாம் அறிவோம். தெய்வீக திட்டத்திற்கு இசைவாக அவர் மனுஷருக்கான இரட்சகராக மரிக்க வேண்டி இருந்தது. அவர் 30 வயதை அடைந்தவுடன், நியாய பிரமாணத்தின் கீழ் 30வது வயதை அடைந்தவுடன் இந்த மரணத்தை அவர் அடையாளமாய் தெரிந்தெடுத்தார். அவருடைய ஊழியத்தின் 3.5 வருட காலப்பகுதியில் அவர் இந்த ஸ்தானத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார். அதாவது தம்முடைய ஆத்துமாவை மரணத்திற்குள் ஊற்றி கொண்டிருந்தார். இந்த மரணத்தை அவர் கல்வாரியில் முடித்தார். நான் பெறும் ஸ்தானத்தை என்று இயேசு கூறியுள்ளார். இதை அவர் தற்காலத்தின் அடிப்படையிலேயே குறிப்பிடுகின்றாரே ஒழிய எதிர்காலத்தில் அல்லது கடந்த காலத்தின் அடிப்படையில் குறிப்பிடவில்லை. ஆனால் அவர் பாத்திரத்தை குறித்து வித்தியாசமாக பேசுகிறார். நான் குடிக்க போகும் பாத்திரத்தில் என்று கூறுகின்றார். பாத்திரத்தின் விஷயத்தில் தற்காலத்தில் அல்லது கடந்த காலத்தின் அடிப்படையில் பேசாமல் எதிர்கால அடிப்படையில் பேசுகின்றார். தாம் எருசலேமுக்கு போகப் போவதாகவும் அங்கு அவர் சிலுவையில் அறையப்படுவார் என்றும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் கூறியிருந்தார். வேறொரு தருணத்தின் போது மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று கூறியிருந்தார். யோவான் 6:53. போதகர் தாம் சிலுவையில் அறையப்படுவது பற்றி கூறியிருந்தவைகளை சீஷர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசு சூழ்நிலையை புரிந்தவராக இருந்தார் மற்றும் தமக்காக இப்பாத்திரம் ஊற்றப்பட போகின்றது என்பதையும் இயேசு அறிந்திருந்தார். இதை குறித்து அவர் மீண்டுமாக, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். யோவான் 18:11. நமது கர்த்தருக்கான விசேஷித்த சோதனை எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். பாத்திரம் எனும் வார்த்தையானது ஜீவியத்தின் பல்வேறு அனுபவங்களை குறிப்பதாக நாம் எண்ணக்கூடும். அதாவது அனைவருக்கும் சந்தோஷமும் துக்கமும் கலந்த பாத்திரம் உள்ளது என்று எண்ணக்கூடும். ஆனால் இயேசு இவ்வார்த்தையை வேறே அர்த்தத்தில் பயன்படுத்தினார். அவர் கெத்செமனே தோட்டத்தில் இருந்தபோது, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். மீண்டுமாக அதே இரவில், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று கூறி ஜெபம் பண்ணினார். மரணத்திற்குள்ளான அவருடைய ஸ்தானத்தின் விஷயத்தில்
நமது கர்த்தருக்கு எவ்விதமான தயக்கமும் இல்லை. ஆரம்பம் துவங்கியே இம்மரணத்திற்குள்ளான ஸ்தானத்தின் விஷயத்தில் அவர் விரும்பி முன்வந்து பங்கெடுத்தார். அவமானமான மரணத்தை தான் அவர் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று ஜபம் பண்ணினார். ஆனால் இப்படி அவமானத்துடன் தாம் மறிக்க வேண்டும் என்பதுதான் தமக்கான பிதாவின் சித்தமாக இருக்கின்றது என அறிந்து கொண்ட மாத்திரத்தில் அதை ஏற்றுக்கொள்வதிலும் அவர் விருப்பமாய் இருந்தார். தெய்வீக பிரமாணத்தை தூஷித்தவராக நமது கர்த்தர் மரண தண்டனைக்கு கையளிப்பதற்கென நியாயப்பிரமாணத்தில் எதுவும் இல்லை. எனினும் அவருக்கு எதிராக தேவ தூஷணத்தின் குற்றமே தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று இயேசு பேசின விஷயத்திலும், அவர் தம்மை தேவனுடைய குமாரன் என்று உரிமை கோரின விஷயத்திலும் இயேசு தேவ தூஷணம் செய்ததாக ஆலோசனை சங்கத்தார் முடிவு பண்ணினார்கள். தாம் மிகவும் நேசித்த பிதாவுக்கு தூஷணம் பேசினதாக கருதப்படுவதிலும் ஒரு குற்றவாளி என சிலுவையில் அறையப்படுவதிலும் உள்ள அவமானம் மற்றும் நிந்தையிலிருந்து விடுவிக்கப்படவே இயேசு விரும்பினார். மேலும் இது குறித்த பாரமே அவருடைய மனதை விசேஷமாக அழுத்தி கொண்டிருந்தது. இயேசு தாம் மரிப்பதற்காகவே பூமிக்கு வந்திருப்பதையும் தாம் பாடுபட வேண்டும் என்பதையும் அறிந்திருந்தார். ஆனால் அவமானம் அடைதலாகிய தம்முடைய அனுபவத்தின் இந்த ஒரு பாகத்தை அவர் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். இவ்வார்த்தைகள் இயேசு தம்முடைய ஊழியத்தின் ஆரம்ப காலங்களில் நிக்கோதோமுவிடம் கூறியிருந்தார். யோவான் 3:14. ஆனால் தாம் இழிவுபடுத்தப்பட போகின்ற அவமதிக்கப்பட போகின்ற நேரத்தை அவர் நெருங்க நெருங்க அவ்விஷயம் அனைத்தையும் அவர் உணர்ந்த போது அவர் மிகவும் கூனி குறுகி, இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும் என்று கதறி தம்முடைய இருதயத்தை ஊற்றினார். ஆனால் தம்முடைய அர்ப்பணிப்பின் போது, இதோ தேவனே உம் சித்தம் செய்ய வருகின்றேன் என்றுள்ள தம்முடைய உறுதிமொழியை உண்மை என்று தெரிவிக்கும் வண்ணமாக உடனடியாக இயேசு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று கூறினார். மத்தேயு 26:39. அவருடைய அவமானத்தில் பங்கு கொள்ளுவதற்கு நாம் விரும்புகின்றோமா எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். நமது இரட்சகர் தம்முடைய சீஷர்களிடம் பின்வரும் விதத்தில் கேட்டார். அதாவது, உங்களுடைய ஜீவன்களை எடுத்து விடுவது அநியாயமானதாய் உங்களுக்கு தோன்றும் நிலையிலும் உங்களுடைய ஜீவியங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க உங்களால் கூடுமா? நான் பானம் பண்ண போகின்றதான இந்த பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண கூடுமா? இது அவமானமும் நிந்தனையும் இழிவும் தொடர்புடையதாய் இருக்கும். என்னோடு கூட இந்த பாத்திரத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்புகின்றீர்களா என்று கேட்டார். எங்களால் கூடும் என்று சீஷர்கள் பதிலளித்தார்கள். அவர்கள் விருப்பத்துடன் காணப்பட்டனர். இதே பாத்திரம்தான் ராபோஜனத்தில் இடம்பெறும் பாத்திரத்தில் அடையாளப்படுத்தப்படுகின்றது என்பதை காண்கின்றோம். அப்பம் நமது கர்த்தருடைய சரீரத்தையும் திராட்சரசம் அவருடைய இரத்தத்தையும் அடையாளப்படுத்துகின்றது. பாத்திரமானது அவருடைய மரணம் தொடர்புடைய அவமானத்தையும் நிந்தனையையும் விசேஷமாக அடையாளப்படுத்துகின்றது. அவருடைய பாத்திரத்தில் பங்கு கொள்ளுவதற்கு தாங்கள் விரும்புகின்றவர்களாக 2 சீஷர்களும் கூறினார்கள். அவர்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. என்ன வந்தாலும் உண்மையாயிருக்க அவர்கள் ஆயத்தமாய் இருந்தனர். அவர் என்ன நிபந்தனைகளை வைத்தாலும் அதற்கு சம்மதிக்க ஆயத்தமாய் இருந்தனர். ஸ்நானம் என்னும் வார்த்தையின் அல்லது பாத்திரம் என்னும் வார்த்தையின் முழு பொருளையும் அவர்கள் இன்னமும் அறிந்து கொள்ளவில்லை. இப்படியாகவே அவருடைய சீஷர்கள் அனைவரும் காணப்பட்டனர். பெந்தகோஸ்தே நாள் வரும்போதோ அவர் முன்னுரைத்திருந்தது போல
அவர்களிடம் அவர் பேசியிருந்த அனைத்தும் அவர்களுடைய நினைவுக்கு வரும். யோவான் 16:4, 13:19 ஆனால் அவர்கள் விருப்பத்துடனும் வாஞ்சையுடனும் காணப்பட்டனர். இப்படியாகவே நாமும் காணப்பட வேண்டும். அவர்கள் விரும்புவார்களானால் அவர்கள் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுவார்கள் என்றும், இங்கு இப்படியாக தொடர்ந்து விருப்பம் கொண்டிருந்து தம்முடன் தொடர்ந்து பாடுபடுவார்களானால் தம்மோடு கூட தம்முடைய சிங்காசனத்தில் ஆளுகை செய்வார்கள் என்றும் இயேசு உறுதியளித்தார். ஆனாலும் சிங்காசனத்தில் ஒவ்வொருவருக்கும் உரிய இடத்தை கூறுவது தமக்கான காரியமாய் இராமல் பிதாவுக்கடுத்த காரியமாகவே இருக்கிறது என்று இயேசு தெரிவித்தார். இடுக்கமான வழியில் நம்முடைய அருமையான மீட்பர் தைரியத்துடனும் மனோதிடத்துடனும் நடந்து சென்றது நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றது. அவர் எத்தனை பலமானவராகவும் தைரியமானவராகவும் காணப்பட்டிருக்கின்றார். அவர் பின்வாங்குவதற்கான சிந்தனையை கொண்டிருக்கவே இல்லை. உலகத்தின் நன்மைக்காக தம்மை பலி செலுத்த வேண்டும் என்றுள்ள பரலோகத்திலுள்ள பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருடைய முழு நோக்கமாக இருந்தது. அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக எத்துணை ஓர் உயர்வான மாதிரி முன்வைக்கப்பட்டது. மிகுதியான தாழ்மை மற்றும் சுயத்தை முழுக்க சரணடைய பண்ணுவதன் மூலமாக ஜெயம் கொள்ளுவதற்கான உயர்வான ஒரு மாதிரி முன்வைக்கப்பட்டது. சபை கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுதல் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். கர்த்தருடைய பாத்திரத்தில் சபை பானம் பண்ணுதல் என்பது தற்காலத்தில் கிறிஸ்துவின் பாடுகளில் உள்ள நமது பங்கெடுப்பை அடையாளப்படுத்துகின்றது. சரியான நிபந்தனைகளின் கீழ் இப்பொழுது வராத எவரும் புதிய உடன்படிக்கைக்கான மாபெரும் மத்தியஸ்தனினுடைய சரீரத்தில் அங்கம் ஆகிவிட முடியாது. ஆகவே இரத்தத்தை பானம் பண்ணுவது என்பது பாத்திரத்தில் பங்கடைதல் ஆகும். ஒருவேளை நாம் அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணவில்லை என்றால் நாம் அவருடைய மகிமையில் அவருடன் பங்கடைய முடியாது. நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்று இயேசு கூறினார். மத்தேயு 26:27. அனைவரும் பானம் பண்ண வேண்டும் மற்றும் முழு பாத்திரமும் இந்த யுகத்தில் காலியாக வேண்டும். கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கடைவதற்கென நாம் அனுமதிக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் பெரிதான சாக்கியமாகும். அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். புதிய யுகத்தை ஆரம்பித்து வைப்பதிலும் அதன் ஆசீர்வாதங்களை விநியோகிப்பதிலும் நாம் பங்கடைவோம். இரத்தத்தை தெளிக்கும் நிஜமான மோசே மகிமையடைந்த தலையும் அவரது சரீரமாகிய சபையுமான கிறிஸ்து ஆவார். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அப்போஸ்தலர் 3:22. மோசே சிறிய அளவில் கர்த்தருக்கு நிழலாய் காணப்படுகின்றார். சரீரம் இப்பொழுது உயிர்த்தெழப்பட்டு கொண்டு வருகிறது. இயேசு முதலாவதாக எழுப்பப்பட்டார். பின்னர் அப்போஸ்தலர்கள் அனைவரும், பின்னர் அவருடைய சரீரத்தின் மீதி அங்கத்தினர்கள் அனைவரும் எழுப்பப்படுவார்கள். மோசே ஜனங்கள் அனைவர் மீதும் தெளித்தது போல இந்த நிஜமான மோசேயும் நிறைவடையும் போது மனுக்குலத்தின் உலகத்தின் மீது தெளிப்பார். மேலும் இது மனுக்குலத்தை தெய்வீக பிரமாணத்துடனான இசைவிற்குள் கொண்டு வருவதை குறிக்கின்றதாய் இருக்கும். மனுக்குலத்தின் மீது தெளிக்கப்படுவதற்கு 1000 வருடங்கள் தேவைப்படும். ஆகவே பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கும் இரத்தத்தை தெளிப்பதற்கும் இடையே பெரிய வித்தியாசம் காணப்படுகின்றது. இரத்தத்தை தெளிப்பது என்பது நீதிமான்களாக்கப்படுதலை குறிக்கின்றது. ஆனால் சபையினால் பாத்திரம் பானம் பண்ணப்படுவது என்பது நீதிமானாக்கப்படுதலை மாத்திரம் அல்லாமல் பரிசுத்தமாக்கப்படுதலையும் குறிக்கின்றதாய் இருக்கும். தெய்வீக நோக்கங்களை
நமது கர்த்தர் அடையாளம் கண்டு கொள்ளுதல் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று பரிசுத்தவானாகிய பேதுருவிடம் கூறப்பட்ட நம்முடைய கர்த்தரின் வார்த்தைகளானது முடிவில் கடுமையானதாய் இருக்கும் அவருடைய மரண அனுபவங்களை பற்றியே குறிக்கின்றதாய் இருக்கின்றது. அவர் மனுஷரால் அவமதிக்கப்பட்டு தேவனுடைய சத்ருவாக, அதாவது தேவ தூஷணம் புரிந்தவராக கருதப்பட்டார். தம்முடைய சரீர பிரகாரமான பாடுகள் கடுமையானதாக காணப்படும் என்று அவர் அறிந்திருந்தார். எனினும் அவருடைய வழியில் இன்னும் கூடுதல் வழியாக அவருடைய பரிபூரணமான மனதிற்கு அவமானமும் கெட்ட பெயரும் காணப்பட்டது. எனினும் இந்த பாத்திரத்தையே பிதா அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதுவே இயேசு தொடர்புடைய தெய்வீக நோக்கமாக இருந்தது. நமது கர்த்தர் தம்முடைய நேர்மையை நிரூபித்து காட்டுவதற்கு அவசியமாய் இருந்த அனைத்து அனுபவங்களையும் பெற்றிருந்தார். ஏனெனில் தேவ தூதர்கள் மற்றும் மனுஷர்களாகிய இருவருக்கு முன்பாகவும் அவர் தமது நேர்மையை உண்மையை வெளிப்படுத்துவது அவசியமாய் இருந்தது. அனைத்து விஷயங்களும் மனிதனுடைய சிருஷ்டிப்புக்கு முன்னதாகவே தேவனால் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்தார். வெளிப்படுத்தல் 13:8. அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டி தொடர்புடைய அனைத்தும் பிதாவினால் முன்னமே அறியப்பட்டிருந்தது. இயேசு மனுஷனை மீட்கத்தக்கதாகவும் இப்படியாக உண்மையும் இரக்கமும் உள்ள பிரதான ஆசாரியனாக ஆகத்தக்கதாகவும் இயேசு பாவிகளுக்கு உரியதான பாத்திரத்தை பானம் பண்ண வேண்டி இருந்தது. அது பாடுகள் மற்றும் மரணத்தின் பாத்திரமாய் இருந்தது. இயேசு யூதனை மீட்கத்தக்கதாக சிலுவையின் மரணத்தை அடைவது அவசியமாய் இருந்தது. கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்ததில் வெளிப்பட்ட அன்பு மற்றும் நேர்மை எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். அவருடைய பாடுகள் அனைத்தும் வேத வாக்கியங்களில் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட விஷயத்தில் சிலுவையில் அறையப்படுதல் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அவருடைய அனுபவங்கள் அனைத்தும் முன்னமே அறியப்பட்டிருந்தது, முன்னமே ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது மற்றும் அவசியமாய் இருந்தது. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக அவர் பூமியில் வந்தபோதோ வரவிருக்கின்ற அனைத்தையும் அவர் அறியவில்லை. ஆனாலும் புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ள பாடுகளை அவர் அனுபவித்ததின் மூலம் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். பிதாவின் சித்தம் அனைத்திற்கும் அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார் மற்றும் இப்படியாக தம்முடைய நேர்மையை நிரூபித்தார். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வந்தேன் என்று அவரே கூறினார். அவருடைய பலி பட்சிக்கப்படுவதற்குரிய வேலை நெருங்கிய போது கெத்செமனேயின் தனிமையில், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என போதகர் ஜபம் பண்ணினார். அவர் மரணத்தின் பாத்திரம் நீங்குவதற்கு ஜபம் பண்ணினார் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. மாறாக சிலுவையில் அறையப்படுதலில் உள்ள அவமானத்தின் அனுபவங்கள் மாறக்கூடுமோ அல்லது இல்லையோ என்றே இனினவராக காணப்பட்டார். எனினும் அவர் முறுமுறுக்காமல் அல்லது எதிர்க்காமல், ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படியல்ல, உம்முடைய சித்தமே ஆகக்கடுவது என்று கூறினதையே நாம் காண்கின்றோம். நம்முடைய பாத்திரத்திற்கான விசேஷித்த மேற்பார்வை எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். நமது நேச கர்த்தர் கசப்பான பாத்திரத்தை அடி மண்டி வரை பருகினார் என்றும் அதுவும் மிகவும் நன்றியுடன் பருகினார் என்றும் நாம் காண்கின்றோம். நாம் அனைவரும் கூட அப்பாத்திரத்தில் பானம் பண்ணத்தக்கதாக நமக்கு அவர் பாத்திரத்தை கொடுத்துள்ளதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவருக்கு இருந்த அதே அனுபவங்கள் அப்படியே நமக்கு இருப்பதில்லை. எனினும் பிதாவின் சித்தமான வழியில் மரணம் மற்றும் பாடுகளின் பாத்திரத்தில் நாம் அனைவரும் பானம் பண்ண வேண்டும். இயேசு பரிபூரணமானவராக இருந்தபடியால் அவரை மிக குறிப்பிடத்தக்க விதத்தில் பிதா கையாண்டார்.
நம்முடைய விஷயத்தில் அனுபவங்கள் வித்தியாசமானதாய் காணப்படும். ஏனெனில் நாம் பூரணமில்லாதவர்களாய் காணப்படுவதனால் பூரணமானவரை கையாளும் கண்ணோட்டத்தில் இருந்து கொண்டு நாம் கையாளப்பட முடியாது. ஆகவே நமக்கான பாத்திரம் என்பது போதகருடையது போன்று நிர்ணயிக்கப்பட்டதாக குறிப்பிட்டதாக இருக்குமென்று எண்ணக்கூடாது. மாறாக பிதா தம்முடைய குமாரனுடன் கூட தம் மரணத்தின் பாத்திரத்தில் ஒரு பங்கு அடையும்படிக்கு நம்மை அனுமதித்துள்ளார். பிதாவின் திட்டத்தின்படி பிதாவினால் நம்முடைய பாத்திரம் ஊற்றப்படுகிறதாகினும் நம்முடைய பாத்திரமானது நம்முடைய இரட்சகரினால் மேற்பார்வையிடப்படுகின்றது. போதகருடைய விஷயத்தில் முழு உலகத்தின் பாவத்திற்கென பாத்திரம் அவசியமாய் இருந்தது. நம்முடைய விஷயத்தில் அது அவசியமில்லை. எனினும் நமது கர்த்தருடைய பாடுகளிலும் மகிமையிலும் ஒரு பங்கை நமக்கு அருளுவது பிதாவுக்கு பிரியமாயிற்று. இயேசு நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி நம்முடைய குணநலன்களை வளர்த்தி நம்மை அவருடைய மகிமையின் சாயலுக்கு வணைகின்றார். நமது பாத்திரத்தின் மீதான நமது கர்த்தருடைய மேற்பார்வை இல்லையெனில் நாம் அநேக விஷயத்தில் குறைவாகவே வளர்ச்சி அடைந்திருப்போம். ஆகவே நம்முடைய பாத்திரத்திற்கு விசேஷித்த மேற்பார்வை அவசியமாய் உள்ளது. ஆகவேதான் அவசியமான அனுபவங்கள் நமக்கு வரும் அதே வேளையில் அவருடைய கிருபையும் நமக்கு போதுமானதாய் இருக்கும் என்றும் நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்றும் அனைத்தும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்றும் கர்த்தர் நமக்கு வாக்களித்துள்ளார். நாம் அவருடைய பாத்திரத்தில் பங்கெடுக்காதது வரையிலும் நாம் அவருடன் கூட மரணத்திற்குள் மூழ்காதது வரையிலும் நம்மால் அவருடைய மகிமையின் ராஜ்யத்தில் பங்கடைய முடியாது என்பதையும் அவருடைய சிங்காசனத்தில் அவருடன் கூட ஒருபோதும் நம்மால் உட்கார முடியாது என்பதையும் நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. மாபெரும் விலையுடைய இந்த முத்தை அடையத்தக்கதாக இந்த பூமியின் அனைத்தையும் குப்பையும் நஷ்டமும் என்று என்ன கடவோம் ஆக. பாடுகளின் அனுபவங்கள் நமக்கு வரும்போது நாம் அச்சமடையாமல் இருப்போமாக. இன்னுமாக நம்மை சோதிக்கும்படி நம் நடுவில் பற்றி எறிகின்ற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் காணப்படுவோமாக. ஏனெனில் நம்முடைய அன்புக்குரிய போதகருடன் கூட இப்பொழுது பாடுபடுவதற்கும் பின்னர் நித்தியத்திற்குரிய ராஜ்யத்தில் அவருடன் கூட மகிமையடையத்தக்கதாக நாம் அழைக்கப்பட்டும் இருக்கின்றோம். உனக்கு பக்க பலமாக நிற்க நண்பனும் இல்லை, இளைப்பாறுதல் தர எந்த கரமும் இல்லை, குறுகலான வழி நெருக்கமான பாதையில் நடக்க உன்னால் கூடுமா? காரிருளில் உன்னால் துணிச்சலாக முன்னேறி செல்ல முடியுமா? அங்கு கர்த்தர் வெளிச்சத்தை அனுப்பும் வரை பொறுமையோடு காத்திருக்க உன்னால் முடியுமா? இப்படியாக அவர் அளிக்கும் பாத்திரத்தில் நீ பானம் பண்ணி சத்திய கொடியை உயர்த்தி பிடித்திருக்கும் போது நீ அவருடையவனாய் இருப்பாய். அவருடைய கிரீடம் உனக்கு மகுடமாகும். அவரது சிங்காசனத்தில் நீ அமர்ந்து அவரது மகிமையில் பங்கு பெறுவாய். ஆமேன்.